ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் சொன்னது போல திராவிடம் என்பதே ஒரு திரிவுதான். காலங்காலமாக அவர்கள் பொய்யே பேசி வந்தவர்கள். இப்போது அந்த நூல் வெளியீட்டு விழாவில் மிகவும் பொறுப்புள்ள ஒரு இடத்தில் இருக்கிற மதிப்புமிக்க ஒருவர் பெரியார் இல்லை என்றால் தமிழர்களும் இல்லை, தமிழ்நாடும் இல்லை என்று பேசுகிறார். தமிழர்களும் தமிழ்நாடும் இல்லை என்றால் பெரியார் என்ற ஒருவர் இல்லை. அதில் சொல்கிறார், தமிழ் எங்களுக்கு உணர்வு, திராவிடம் எங்கள் அரசியல். தமிழ் உங்களுக்கெல்லாம் உணர்வாகத்தான் இருக்க முடியும், அது எங்களுக்குத்தான் உயிராக இருக்க முடியும். நாங்கள் தமிழ் உணர்வாளர்கள் அல்ல, நாங்கள் தமிழ் பற்றாளர்கள் அல்ல, தமிழுக்கு உயிரானவர்கள். நீங்கள் வெறும் உணர்வாளர்களாகத்தான் இருக்க முடியும். என்னை சில பேர் அறிமுகப்படுத்தும் போது வெளிநாடுகள் எல்லாம், சீமான் நல்ல தமிழ் பற்றாளர், எனக்கு என்ன புற்றா வந்துருச்சு பற்றுன்னு. தமிழனுக்கு தன் தாய்மொழியின் மீது பற்றும் இருப்பதும் அன்பு இருப்பதும் நேசம் இருப்பதும் என்ன பிழை? அதை சொல்லும் போதே இவர் ரொம்ப தமிழ் உணர்வாளர், ரொம்ப பற்றாளர். ஏ, நான் தமிழையா? அதுல இங்க பேசிய எல்லாரும் சிறப்பாக தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்தார்கள், தர்க்கத்தை எடுத்து வைத்தார்கள். அதுல என்னன்னா, ஐயா பெரியாரே ஒருபோதும் தன்னை தமிழர் என்று கூறல, அவர் கன்னடர் தான் சொல்றார். கொள்கையில் இவ்வளவு முரண் இருக்கிறது உங்களுக்கும் ராஜாஜி அவர்களுக்கும், பிறகு எப்படி நட்போடு இருக்கிறீர்கள்? இது கேள்வி. தெரியல, ஒருவேளை நான் அவரும் கன்னடரா இருக்கிறது கூட காரணமா இருக்கலாம்னு சொல்றது, அது சொல்லியிருக்கிறார். எங்க அண்ணன் வினோத் சொன்ன மாதிரி, உனக்கு எவன் தலைவன் இருந்தான்? எங்களுக்கு தலைவன் இல்லையா, இல்லை நீங்க அவனை தலைவனாக விடலையா, அதான் பிரச்சனையே. சரி விடு, இப்பதான் எங்களுக்கு ஒரு தலைவன் வந்துட்டான்ல, நாங்க அவரை வச்சு போயிட்டு இருக்க, விடு போனா பிரச்சனை. எதுவுமே கிடையாது தமிழருக்கு என்று சொல்வது எப்படி இருக்குது? அதுதான் இங்க பெரிய பிரச்சனை. அவரே சொல்றாரு, நான் கன்னட, நான் வந்தேன், உனக்கு எவன் இருந்தான்? இந்த தியாகராஜ செட்டியார் வந்தாரு தெலுங்கு, அப்புறம் நாயர் வந்தார் மலையாளி, உனக்கு எவன் என் தலைவன் இருந்தான்? வேற எவன் இல்லையே, அதனால தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவரே சாதிப்படி பார்த்தா நான் கன்னடர் அப்படின்னு அவர் சொல்றாரு, அவரே சொல்றாரு. இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, ஏன் பெரியார் தமிழனாக வேணும்? ஏன் அவரை இனமாற்ற வேணும்? இதுதான் உங்க பகுத்தறிவா? இதுதான் உங்க முற்போக்கு சிந்தனையா? என்னது இது? பெரியாரை கன்னடராகவே ஏற்பதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? எங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை, பெரியாரை கன்னடராகவே ஏத்துக்கிறோமே. அண்ணல் அம்பேத்கரை நாங்க என்ன தமிழரா மாத்தி இன மாத்தி ஏத்துக்கிட்டோம், மராட்டியராகவே ஏற்கிறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. மார்க்சே ஜெர்மானியராகவே ஏற்கிறோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம், நபிகள் வந்து தமிழர் தான் ஏற்றுட்டு இருக்காங்க, இல்லை கிறித்தவத்தை ஏற்றுக்கலாம், இயேசு வந்து தமிழரா அப்படியே ஏற்றிருக்காங்க. எங்கெங்கு சிறந்த கோட்பாடுகள் இருக்கோ, தத்துவங்கள் இருக்கோ, அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு போறோம். அதுல ஏன் நீங்க அவரை என்ன மாற்றணும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பெரியாரை தமிழர் என்று நிறுவ வேண்டிய தேவை இருக்கிறது. பெரியாரை தமிழர் இல்லை கன்னடர் என்றால் நீங்கள் யார் என்ற கேள்வி வரும். அதற்கு முந்திக் கொள்கிறார்கள். ஐயா வெங்கட்ரான் அவர்கள் சொன்னது போல, இப்ப இந்த இந்த கொஞ்ச காலமா திரும்ப திரும்ப திராவிடம் பெரியார், ஏன்? நமக்காகத்தான் இந்த சத்தம். இதுவரைக்கும் அவர்களுக்கு தேவைப்படவில்லை, அதை பேச வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை, ஆனால் இப்போது ஏற்படுகிறது. ஏனென்றால் முன்னெப்போதையும் விட தமிழ் தேசிய பிள்ளைகள் எழுச்சியுற்று கிளம்புகிறார்கள். தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு எந்த தத்துவ தடுமாற்றமும் இல்லை. தலைவன் இல்லை அப்படின்லாம் நம்ம போறதுக்கு காங்கிரஸ் கட்சி இல்லை, நம்ம தலைவன் இல்லை, நமக்கு தலைவன் இருக்கிறான்.
அவன் தத்துவமே உருவமா இருக்கிறான், எல்லாவற்றுக்கும் முன்னத்தியராக இருக்கிறார். அது ஆயுத புரட்சி, நாம் அரசியல் புரட்சி, நோக்கம் ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. அவர் எப்படி பல இயக்கங்கள் இருக்கும்போது ஏன் பிரபாகரா இந்த இயக்கங்களோடு சேர்ந்து போராடவில்லை? தனியாக ஒரு இயக்கம் எதற்காக? எங்கு உண்மையும் நேர்மையும் இருக்கிறதோ அங்கள் மக்கள் தானாக வருவார்கள் என்று தனித்துத்தான் இல்லை. நீங்கள் ஏன் யாரோடும் கூட்டணி வைக்க மாட்டேங்கிறீர்கள் என்று கேள்வியாளர்கள், ஊடகவியலாளர்கள் நம்மளை கேட்கும் போது ஒரு கேள்விதான் திருப்பி, யாரோடு நான் கூட்டணி வைக்கலாம் சொல்லுங்கள் என்றால் பதில் இல்லை. ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும், யாரோட சேர்ந்து ஒழிக்கிறது? முதல்ல இவங்களெல்லாம் ஒழிச்சா தான் ஊழல் லஞ்சத்தையும் ஒழிக்க முடியும். பிரச்சனை அதேதான். அதுல ஐயா பெரியார் அவர்கள் பெண்ணிய உரிமைக்காக பேசினார், போராடினார், எதிர்க்கலை, ஏற்கிறோம். சாதிய தீண்டாமை கொடுமையை சாடினார், போராடினார், சரி எதிர்க்கலை, ஏற்கிறோம். எங்க ஐயா வெங்கட்ராமன் சொல்ற மாதிரி இடஒதுக்கீடுக்காக போராடினார், ஏற்கிறோம். ஆனால் பெரியார் மட்டும்தான் போராடினார், அதை ஏற்கலை, எதிர்க்கிறோம். தாங்க இருக்கிற எங்க நிலைப்பாடு. பெரியாரும் போராடினார், ஏற்கிறோம். பெரியார் மட்டும்தான் போராடினார், ஏற்கலை, எதிர்க்கிறோம். என் தம்பி கலைஞர்கிட்ட மாதிரி இங்க வள்ளலாறு வைகுந்தர் என்ன சாதி வழக்கத்தை பாடுபட்டு இருந்தாங்கல்ல, எங்க அய்யத்திதாசர் எட்டமணி சீனிவாசன் சாதிக்கு கட்சி வச்சுட்டு, சாதிக்கு அமைப்பு வச்சுட்டு, சாதி வளர்ப்பு தான், சாதி ஒழிப்பை பத்தி நாங்க பேசலையா? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், அதுதான் பொது உடமை, அதுலேயே சாதி ஒழிப்பு இருக்கு. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கள் நீதி வலுவா நெறிமுறைன்னு அவை பாடிய பாட்டுல இருக்கு. அவ இட்டோர் பெரியார் இடாதார் இழுகுலத்துங்கிறான். அவர் சொல்றார், கொடுப்பவன் உயர்ந்தவன், கொடுக்காதவன் தாழ்ந்தவன், கீழி மகன். அதான் அவர் சொல்ற சாதி. இன்னமும் தமிழின முன்னோர்கள்லாம் சாதி பெருமையை பேசிக்கிட்டு சாதியை வளர்க்கறதுக்கு சங்கம் வச்சுட்டு இருந்த மாதிரி, நாங்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம். நீங்க வந்த பிறகுதான் அந்த அன்னைக்கு இருந்து எல்லாம் சரியா இருந்துச்சு. இன்னைக்கு சங்கம் வச்சு சாதி வளர்த்தா எல்லாம் நாசமா போச்சு. அதான் இங்க நடந்தது. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு, தமிழ் தேசிய அரசியல் கோட்பாட்டு பிள்ளைகளுக்கு. தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்கணும், தலைவன் என்பவன் என் இரத்தவனாக இருக்கணும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. குறிப்பா என்ன வரலாறு தெரியாதவன் எனக்கு வழி நடத்த முடியாது, வழிகாட்ட முடியாது. தமிழர்கள் எப்ப பார்த்தாலும் திராவிடர்கள் ஐயோ பொய்யா பேசுவாங்க, பழம்பெருமையே பேசுவார்கள், பழம்பெருமையே பேசுவார்கள், இப்படி பேசிக்கொண்டிருப்பான். நீ வரலாறு பேசிட்டேன்னா நீ கதவிடுறாய்மா, அவன் கதவிடுவான், அது நம்ம வரலாறும்பான். இதன் காலங்காலமா நடந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இவர்கள் வந்து பெரியாரை தமிழராக மாற்றி நிறுவ பார்க்கிறார்கள். பெரியார் தமிழராயிருவார், ஐயா கருணாநிதி அவர்கள் தமிழராயிருவார், இவெல்லாம் இவங்கெல்லாம் தமிழராயிருவார். தமிழர்கள் நாம் திராவிடராயிருந்தோம். இது ஒரு இது புது தத்துவம். தமிழர் நீ திராவிட, அவர் தெலுங்கு, தமிழர், ஏ அவர் கன்னடா, தமிழர், ஏ உங்களை என்னடா செய்யலாம். இவ வந்து சீமான மாத நாம் தமிழர் லேப் டெஸ்ட் எடுப்பார்கள், தமிழரை எப்படி அட, நீ எப்படி ஆரிய திராவிடத்தை டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சியோ, இவர் ஆரியர் இவர் திராவிடர், நாங்கள் தமிழர்கள், பாசிசம், இனவெறி, தூய இனவாதம். அப்ப நாங்கள் திராவிடர்கள் என்பது அது என்ன, பக்கவாதமா இல்ல முடக்குவாதமா சுண்டுவாதமா, அது என்ன வாதம்? நான் தமிழன், தமிழன் என்று சொல்றேன். நீ யார் என்ன அடையாளத்தை மறைக்க, நீ யார் முதல்ல நீங்க யாரு சொல்லு, யாரு நீங்க?